தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என்று வாக்குகளை கேட்டு உங்களிடத்தில் இன்னொரு அன்போடு பாசத்தோடு வந்து கொண்டிருக்கிறார். மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள அன்புமணி அவர்கள் உங்களிடத்தில் வாக்குகளை கேட்டு இதோ உரையாற்றுகிறார். அன்பார்ந்த திருவாமாத்தூர்கள், கிராம பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக வேட்பாளரும் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக என்னை நியமனம் செய்திருக்கிறார்கள். வருகின்றே உங்களுடைய பொன்னாத வாக்குகளை எனக்கு மாம்பழம் சின்னத்தை வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு உங்களுடைய பொறுப்பாளர்களை வணங்கி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. அந்த வண்டி கொஞ்சம் முன்னாடி கொண்டு போயிருக்கா, மக்களுக்கு ரொம்பவே நிறைய பேர் பெரியவர்களே, தாய்மார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வெயிற பொறுப்பு பொருட்படுத்தாம நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் இடைத்தேர்தல் பிரச்சாரத்திற்கு நீங்கள் எல்லாம் வந்து உங்களுடைய அன்பையெல்லாம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. நிச்சயமாக இந்த முறை நடக்க போகின்ற தேர்தலில் உங்களுடைய மக்களுடைய மைந்தராக இந்த பகுதியிலே நன்கு அறிமுகமாக இருக்கக்கூடிய ஒரு விவசாய வீட்டினுடைய பிள்ளை, அவருடைய மனைவி கூட அரசு பள்ளியில ஆசிரியரா இருக்கிறார், குழந்தைங்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கிறார். ஐயாவுடைய மனைவி ஒரு விவசாயி இருந்து ஒரு எளிமையான மனிதராக 2016 இதே பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக மாம்பழம் சின்னத்துல போட்டியிட்டு அன்னைக்கே நீங்க 42,000 வாக்குகளை அள்ளி அன்பாக அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு அன்னைக்கே கொடுத்தீங்க. இன்னைக்கு 8 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் களத்துல வெற்றி வேட்பாளராக உங்களுடைய வீட்டு பிள்ளையாக அண்ணன் சி அன்புமணி அவர்கள் நம் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். இந்த பகுதியை சார்ந்தவர், இந்த பகுதியினுடைய முன்னேற்றமே என்னுடைய கொள்கை. உங்களுக்கு தெரியும், விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை தமிழகத்துல ஒரு பின்தங்கிய மாவட்டமாக திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றி வச்சிருக்கிறாங்க. வேலை வாய்ப்பு இல்லை, இந்த பகுதியில தண்ணி பிரச்சனை அதிகங்கம்மா, இளைஞர்கள் படிக்கிறது கூட வசதி குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. மனித வளர்ச்சி குறியீடு பாத்தீங்கன்னா விழுப்புரத்தை பொறுத்தவரை தமிழகத்துல மிக மிக குறைவாக கடைசி 5 மாவட்டத்துல ஒரு மாவட்டமா இருக்குதுங்கம்மா. அரியலூர் கடைசியா இருக்குது, பெரம்பலூர் அதைவிட கடைசியா இருக்குது, தேனி, அதன் பிறகு விழுப்புரம், கடைசியிலிருந்து 4வது இடத்துல நம்முடைய விழுப்புரம் மாவட்டம் இருக்கு. மனித வளர்ச்சி குறியீடு இதெல்லாம் 70 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய சாதனை. 1967 ஆட்சிக்கு வந்தாங்க, 5 முறை முழுமையாக ஆட்சியிலிருந்து 6வது முறை ஆட்சியில் இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை மனித வளர்ச்சி குறியீடு கடைசியிலிருந்து 4வது இடத்துல விழுப்புரம் இருக்கு. அது விக்கிரவாண்டியை பற்றி சொல்லவே வேண்டாங்கம்மா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப அமைச்சர்கள் நிக்கிறாங்க, தெரு தெருவா நிக்கிறாங்க, 13 அமைச்சர்கள் விக்கிரவாண்டியை சுத்தி சுத்தி வர்றாங்க. இவங்க எல்லாம் ஒழுங்கா வேலை பார்த்திருந்தா இன்னைக்கு விக்கிரவாண்டி மக்கள் நீங்க ஓட்டு போட்டிருப்பீங்க, யாரும் பிரச்சாரத்துக்கே வர வேண்டாம் நீங்க சொல்லியிருப்பீங்க. வேலை பார்க்காத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இன்னைக்கு இடைத்தேர்தல் என்று அறிவித்த பிறகு அமைச்சர்களை களத்தில் இறங்கி வீதி வீதிக்கு போய் எல்லாரும் அம்மா தாயே உங்களுடைய பாதத்தை தொட்டு கும்பிடுறோம், ஓட்டு போடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறோம்.
70 ஆண்டு காலமாக நீங்கள் ஓட்டு போட்டு பார்த்துட்டு, ஏன் 2021 கூட திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன். 2021 கூட அந்த மைக் கொடுக்கிறேன். 2021 கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு உறுப்பினரை தான் இங்கிருந்து உருவாக்கி சட்டப்பேரவைக்கு அனுப்பிச்சீங்க. என்ன பிரயோஜனம்?